அஞ்சாம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. இந்த வசனத்தை நாம் போன வாரம் பார்த்தோம். நாம் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகின்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். எப்படி தேவன் நம்மை நேசித்தார், அவர் எந்த விஷயத்தை நமக்காக செய்து முடித்தார் சிலுவையில், நாம் எப்படி அவரை நேசிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் பார்த்து கொண்டே வந்தோம். யோவான் சுவிசேஷம் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆத்மீக தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் ஆக்கினைக்கு நீங்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே, ரெண்டு சாட்சிகள் நிமித்தம்தான் ஒரு காரியத்தை உண்மை என்று நிதானிக்க வேண்டும் என்று மோசே இடத்தில் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒருவன் ஒரு கொலைகாரன், ஒரு விபிஜாரி என்று யாராவது குற்றம் சாட்டினால் ஒருத்தம் வந்து சொல்றதுனால அது நிதானிக்கப்படாது. ரெண்டு சாட்சிகள் நிமித்தம்தான் ஒரு காரியத்தை நிதானிக்க வேண்டும். இன்றைக்கும் உலகத்தில் கோர்ட்ல கூட ஒரு சாட்சி பத்தாது, மினிமம் ரெண்டு சாட்சி இருந்தால்தான் அந்த ஜட்ஜ் அந்த காரியத்தை நிதானிக்கிறான். அதே போலதான் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே. அதனால இந்த ரெண்டு தடவை அவர் சொல்லுகிறார் இந்த விஷயம் உறுதியானது. இந்த விஷயம், ஒருவன் என் வசனத்தை கேட்டு அதின் விசுவாசித்து அதன்படி ஒருவன் ஜீவிக்குமானால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே. அதனால சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது உங்க விசுவாசம், அது உங்க கடவுள், இது எங்க விசுவாசம், இது எங்க கடவுள், இது எங்களுடைய சம்பிரதாயம், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீ யாரா இருந்தாலும் சரி அவருடைய வசனத்தை கேட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். தான் அதுல இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவருடைய வசனத்தை கேட்டு அதை புரிந்து அதன்படி ஜீவிக்கிறவனே அன்றி, அவருடைய அதிசயத்தை கண்டு அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்று அவரிடத்தின் நன்மைகளை தின்னு அவன் மெய்யாகவே மெய்யாகவே பரலோகத்தில் போய் சேர்வான் என்று அவர் சொல்லவே இல்லை. ஆமென். இன்றைக்கு ஜனங்கள் போகின்றதெல்லாம் வசனத்தை கேட்கும்படிக்கு அல்ல, அவரிடத்திலிருந்து நன்மை பெறும்படிக்கு தான் போறாங்க. இது அவர் ஆதி காலத்திலேயே எதிர்த்தார். ஒரு இடத்துல 5000 பேரை போஷித்தார். இரவு ஒலிமலைக்கு போனார். காலையில விடிய காலத்தாலே ஜனங்க என்ன பண்றாங்க, தேடுறாங்க, எங்கடா போட்டார், எங்கடா போனார், எங்கடா போனார், அவன் தேடுறான். இங்கதானே வந்தார் நேத்து சாயந்தரம், இப்ப நைட்டெல்லாம் எங்க போனார், காலையில எங்க ஆளே இல்லையேன்னு கூட்டம் கூட்டமா தேடுறாங்க. அப்ப இவர் வந்து சொல்றாரு, நீங்க என்ன தேடுறீங்கன்னு தெரியுமா, நான் கொடுத்த அப்பத்தையும் மீனும் தின்னதுனால தேடுறீங்க, அதுக்குன்னு என்னை பின்பற்றி வராதீங்க. நித்திய ஜீவ வார்த்தை என்னிடத்துல இருக்கு, அதப்பாருங்க. அப்ப அந்த நித்திய ஜீவ வார்த்தை தான் இங்கேயுமே அவர் சொல்லுகிறார். எங்கேயுமே நீங்க வேதத்தில் பாருங்க, அதிசயத்தை கண்டு அதிசயத்தை பெற்று நன்மையை கண்டு நன்மை அனுபவித்தவனுக்கு பல்லவராஜ்யம் உண்டு என்று அவர் சொல்லவே இல்லை. என் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதை நம்பி ஜீவிக்கிறவனுக்கு மெய்யாகவே மெய்யாக சொல்றேன், என்னது பரலோகராஜனுக்கு உண்டு, நரகத்துக்கு போக மாட்டேன். எதை கேட்டு மறுபடியும் சொல்றேன், வசனத்தை கேட்டு. வசனத்துல அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. ஏனென்றால் ஆதி காலத்திலிருந்தே இருந்தது வசனம் தான். வசனம் இருந்தது, வசனம் தோன்றது இருந்து அந்த வசனமே தேவனாக இருந்தது, அதுவே மனுஷனாக வந்தது. ஆதி காலத்தில் அதிசயம் இருந்ததுன்னு சொல்லப்படல, ஆதி காலத்தில் அது இருந்ததுன்னு சொல்லப்படல. வசனத்தின் மூலம்தான் எல்லாம் நடக்குதே தவிர வசனம் இல்லாமல் நடக்கல. இன்றைக்கு நடக்கிறதெல்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வசனம் இல்லாமல் தான் நடக்குது. வசனம் இல்லாத இடத்தில் நடக்கின்ற விஷயங்களில் ஆண்டவரும் அங்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம்.
எங்கு தேவனுடைய வசனத்தை போதிக்காமல் அவர் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவனுடைய வசனம் போதிக்கிறது என்றால் என்ன? அவருடைய சுவிசேஷத்தை போதிக்காமல் என்னென்ன நடக்குதோ அங்க ஒன்னும் இயேசு கிறிஸ்து இல்லை. அப்ப அங்க வேற யார் இருக்கிறார்? அங்க சாத்தான் தான் இருக்கு. அப்ப அவங்க இயேசு சொல்லலையே சொன்னாங்களே, சாத்தானும் சொல்றானே. வேதத்தை வாசிக்கும் பொழுது பவுல் எபேசு பட்டணத்தை நடந்துகிட்டே இருக்கான். மூணு நாள் ஒரு ஸ்திரீ இவன் பேய் பிடிச்சவனு சொன்னானா, இவன் பைத்தியக்காரன் சொன்னானா, இவன் சாத்தானுடைய ஊழியக்காரன் சொன்னானா, அவன் என்ன சொன்னான் அந்த ஸ்திரீ? மூணு நாள் இவன் போகின்ற இடத்துல எல்லாம் பின்தொடர்ந்து போய் நல்ல விஷயம் தானே சொன்னான். இவன் தேவனுடைய மனிதன், இயேசு கிறிஸ்துவோட சீஷன். இவன் பாருங்க, இவன் தேவனுடைய வரமே இடத்துல இருக்கு. வசந்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. இவனை போல யாரும் இல்லைன்னு அப்படியே இயேசு பத்தியும் இவனை பத்தியும் தான் சொல்லிட்டு இருந்தது. யாரு அந்த ஸ்திரீ? மூன்று நாள், ஒரு நாள் ஒரு மணி நேரம் இல்ல, மூன்று நாள் சொல்லி இவனும் பார்த்துட்டே இருந்தான். என்ன சொன்னா? ஸ்திரீயே நீ வாழ்கன்னு சொன்னானா, இல்ல நீ ஆஸ்வதிக்கப்பட்டவன் சொன்னானா? அப்பாலேக்கோ சாத்தானேன். அப்ப இவ்வளவு நேரம் சொன்னது யாரு? சாத்தான். அந்த நேரமே அவனிடத்தில் இருந்து குறி சொல்லுகின்ற ஆவி. இப்ப பாத்தீங்களா, இது புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் தேவன் நமக்கு கொடுப்பார். அப்ப எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்றவங்க எல்லாம் விசுவாசி, அதெல்லாம் பரிசுத்தாவை நினைக்கவே நினைக்காதீங்க. இன்றைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு விஷயம். எங்கு வேத வசனத்தை போதித்து, வேத வசனத்தை போதிக்கும் பொழுது நமக்கு ஒரு குற்ற உணர்வு உண்டாகும். அப்ப நாங்க வேத வசனம் போதிக்கப்படுகிறது. பேதுரு நின்று போதித்தான், இதயத்தில் குற்றுண்டவர்களாக இயேசுவிடம் கேட்டார்கள், அப்படி என்றால் ரட்சிக்கப்படும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாத்தீங்களா, இதயத்தில் குற்றுண்ட பிறகு. ஏன் என்ன குற்ற உணர்வு வருகிறது என்று என்ன அர்த்தம்? தாங்கள் செய்வது அப்படியே சொல்றாரே என்ற உணர்வு அவருக்குள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்யணும்? உடனே சொன்னார் ஞான சொல்ற வேற வழி இல்லை. அந்த உணர்வு உண்டாக்க வேண்டும். யார் உண்டாக்க தெரியுமா? ஆவியானவருடைய மூலமா வசனம் தான் அந்த உணர்வு உண்டாக்கும். அது இல்லாமல் கண் துடைப்பு கண் துடைப்பாக இருந்தால் இந்த உணர்வு நமக்குள் வளர்ந்து வரும். இன்றைக்குள்ள போதனையே இருக்கு, பாபின்னு சொல்லக்கூடாது, அந்நிய ஜாதி என்ற வார்த்தை வாயில வரக்கூடாது, மற்றவங்களுக்கு செய்யற தப்பெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லக்கூடாது. நீ வந்தியா இயேசு பத்தி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அது இன்றைக்குள்ள புது உபதேசம். வேதத்தில் அப்படி இல்லையே இல்லை. வேதத்தில் தப்பு தப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது பரிசேரே உங்களுக்கு ஐயோ கஷ்டம் தான் சொல்லியிருக்கு. அங்க மூடி மறைக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாருன்னு சொல்லலை. பேதுருடத்தில் இதே சிஷ்டத்தை சொன்னாங்க பரிசேயர்கள், ஏனியுமே நீ எங்கேயுமே இந்த இயேசு பத்தி நீ என்ன அதிசயம் செஞ்சுக்கோ பரவாயில்லை, இந்த இயேசு பத்தி மட்டும் நீ பிரசங்கம் பண்ணவே கூடாது சொல்லிட்டு ரெண்டு அடி அடிச்சு விட்டாங்க. இவன் போல அங்கே நின்றான். மனிதனுடைய வார்த்தையை நான் கேட்பதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நலம்பா நீ போயான்ட்டான். மறுபடியும் வல்லமையாக இயேசுவை பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தான்னு தான் வேதம் சொல்லுகிறது. பரிசேயருடைய சட்டசேவன் கேட்கவில்லை. இன்றைக்கு பரிசேயர் சட்டத்தை கேட்டுதான் நடக்கிறாங்க. ஒருத்தருடைய உள்ளம் நோகம் வைக்கும்படி பேசக்கூடாது, ஒருத்தருடைய உள்ளம் அது பண்றபடி பேசக்கூடாது. இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதுதான் சொல்லிக் கொடுக்குறது. அப்படிதான் இருக்கு. அன்னிய ஜாதிகள் சொல்லக்கூடாது, தேவ பிள்ளைகள் என்று சொல்லணும். எல்லாம் தேவ சிருஷ்டித்தவர்கள் தானே. அப்போ அந்த சிருஷ்டித்த தேவனுக்கு அந்த புத்தி இல்லையா? சிருஷ்டித தேவன் தான் வேதத்தில் சொல்லியிருக்கு, அவருக்கு அந்த புத்தி இல்லையா? இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய மூடி மறைக்கின்ற, வெறும் அரசியலில் மட்டும்தான் சிருஷ்டித்தனை மூடி மறைக்கலை, விசுவாச வாழ்க்கையிலையும் மூடி மறைச்சு தான் இவங்க பேசுகிறாங்க. ஏன் தெரியுமா? எல்லாருடைய சப்போர்ட்டும் எனக்கு தேவை. எல்லாரும் நல்லவன்னு சொல்லணும், யாரும் கெட்டவன்னு சொல்லவே கூடாது. எல்லாரும் என்னை பார்த்தா ஐயோ அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லணும். ஒரு பெங்களூர் பட்டணத்தில் தலை உயர்ந்த ஒரு பாஸ்டருடைய மெசேஜ் நேற்று நான் கேட்டேன். மெசேஜ் அல்ல, இப்போ நான் சொல்கிற விஷயம், அந்த புல்பிட்டு
பேக்கில் ஜோடிச்சிருக்கு. சோசேப்பர் மேரி, மேரி வந்து இயேசு கிறிஸ்து தொட்டில் போட்டு ஆட்டம் போல கை பிடிச்சிருக்கு. எல்லார் தலையிலையும் ரவுண்டோர் இருக்கு. யாருன்னு யோசிப்பீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், பால் தங்கையோட மெசேஜ் நேற்று நான் பார்த்தேன். அதில் சொல்லுகின்ற விஷயமே முள்ளென்றால் சாபம் என்று சொல்லியாச்சு. முள்ளென்றால் உலகத்தின் ஆசை என்று விதைக்கிறோட கதையில் ஆண்டவர் திட்டமாக சொல்லியிருக்கு. ஒரு விதை எங்கே விழுந்துடுச்சு? முள்ளுள்ள இடத்துல விழுந்துடுச்சு. சீஷர்களுக்கு புரியலை. உடனே சீஷர் கேட்குறாங்க, என்ன குருவை நீ முள்ளுள்ள இடத்துல அனைவரும் சொல்ல, நான் இந்த ஒரு டாபிக் மட்டும் சொல்கிறேன். முள்ளென்றால் உலகத்தினுடைய ஆசைகள் அவனை கொண்டு வந்து ஆனால் கனி கொடுக்க முடியவில்லைன்னு யார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு அதை பத்தி? இப்போ இவரு எக்ஸ்பிளைன் பண்றார், தீர்க்கதரிசியா என்று பேர் சொல்லுகின்ற பால் தங்கையா. முள்ளென்றால் சாபம், முள்ளென்றால் சாபம். அதான் அவருடைய தலையில என்ன பண்ணிருக்கு? உட்கார வச்சிருக்கு. சொல்லுங்க, எல்லாரும் பக்கத்துல உடனே பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, காலை பிடிச்சி சொல்லுங்க. அப்ப எல்லாரும் முள்ளிருந்தால் சாபம், முள்ளென்றால் சாபம். சாபம் என்பது புதிய ஏற்பாட்டில் சிலுவை தான். கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டு போனார், நியாய பிரமாணத்தின் சாபத்தில் இருந்து மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடி. நல்லா பாருங்க அந்த வசனம், நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து தேவன் நம்ம விடுவிக்கும்படி அந்த மரத்தில் சாபமாக. அப்ப என்ன அது சாபம்? சிலுவைதான் அந்த சாபம். அதெல்லாம் அவர் நமக்காக தொங்கி அந்த சாபத்தில் நம்மை விடுதலை. அதனால என்ன உண்டாயிடுச்சு? சாப சின்னமா இருந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையின் சின்னமாக மாற்றி அமைத்தார். ஆமே. அதனாலதான் ரோமா ஜனங்கள் அவர் சிலுவையில் அறையின்னு சொன்ன தலை வெட்டணும் சொல்லியிருப்பார். இவர் சபிக்கப்பட்டவன் என்று உலகம் தெரியன்றதுனாலதான் சிலுவையில் அவரை அறைந்தார். வசனம் அப்படின் சொல்லப்பட்டார். இவர் அப்படியே மாத்திட்டார், முள்ளன்றா சாபம், முள்ளன்றா சாபம். அதுக்கு உதாரணம், பூமி சபிக்கப்பட்டது உன்னிமித்தம், அது முள்ளும் புதரும் உனக்கு கொடுக்கும் அப்படின்னார். அப்ப சபிக்கிறதுனாலதான் நன்மையான விஷயம் வரையாமல் உன்னுடைய பூமியில தீமையான விஷயம் வரும்னு அதுக்கு அர்த்தம் வரை தவிர முள்ளு அல்ல. முள்ளுக்கு அர்த்தம் உலகமும் அதனுடைய ஆசையும் என்றார் இயேசு கிறிஸ்து விளக்கி இருக்கிறார். சொல்றாரு, கேமராவில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய சூசேப்பர் நிற்கிறார், அதுக்கு கீழே மேரி, அதுக்கு கீழே இயேசு கிறிஸ்து தொட்டில் அப்படி படுத்துட்டு இருக்கிறார். இவர் புல் தொட்டில் இருந்து தொட்டில்களை கொண்டு வந்தாச்சு, பழைய சாரி கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்காங்க. போக இருக்கு மேரி வேறனாலும் சொல்றது, இது ஒரு பெண்ட கோஸ்டல் சர்ச்சினுடைய புல்பிட்ட தான் நான் சொல்றேன். எதற்கு இந்த வேஷம் போடுறாங்க? எதற்கு வசனத்தில் இருக்கிற விஷயத்தை மாற்றி அமைக்கிறார்கள்? இப்படிதான் விஷயங்கள் தவறா சொல்லி சொல்லி ஜனங்களை சொல்ல புரியுது மட்டுமல்ல, வாயை விட்டு அறிக்கையிட வைக்கிறார்கள். ஏன் சொல்றார்கள் தெரியுமா? மறுபடியும் இந்த வசனத்துக்குள் நான் வருகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், என் வசனத்தை கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி ஜீவிக்கிறவனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இந்தபடி வேஷம் போட்டு நடக்கிறவர்களுக்கு அல்ல. இதை பார்க்கின்ற ஒரு கத்தோலிக்க என்ன நினைப்பான்? அவங்களதான்ப்பா சுரூபம் பேர்ல போடலாம் வச்சிருக்கான், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. எப்படி இருக்கு இப்ப விஷயங்கள்? இப்படிதான் சாத்தன் கிரியேட் செய்வான். ஒருபொழுதும் சாத்தான் இயேசு கிறிஸ்து திருடன் சொல்லவே மாட்டான். நல்லா யோசிச்சுக்கங்க, சாத்தான் சொல்ல இப்படிதான் உள்ள நுழைஞ்சி 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 வசனத்துக்கு மாறாக விசுவாசத்துக்கு வித்தியாசமான விஷயத்தை போதிப்பான் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை நான் சொல்ல சொன்னேன், வேற ஒன்றுக்குமல்ல. இதனுடைய கடைசியை நாம் பார்த்த வசனம் தான் அது. தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 5:3 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறனுடைய விஷயம் 1 யோவான் 5:3 இதில் சொல்லப்பட்ட விஷயம்னா, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே
அவரிடத்தில் அன்பு கூறுகிறது காரியம். வேற ஒன்றும் அல்ல. வாயினால் அன்பு கூறுறது, அன்பு கூறுறது பாட்டு பாடி பிரயோஜனமே இல்லை. அவருடைய கற்பனை என்ன இருக்கோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும். அது கை கொள்வதுதான் அவரை நாம் நேசிக்கிறோம் என்றதனுடைய அடையாளம். அவருடைய கற்பனையை கை கொள்ளாமல் நாம் நம்ம இஷ்டத்துக்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்துட்டு நான் அவரை நேசிக்கிறேன் சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லை. கற்பனையை நாம் கை கொள்ள வேண்டும் என்றுதான் கடைசியாக அந்த வசனத்தினின்படி பார்க்கும்போது முடிக்கிறேன். ஆதலால் மறுபடியும் எபேசியர் 5:1, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்படி என்றால் அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய கற்பனையை கற்றுண்டு அவருடைய விசுவாச புரிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து நம்பி ஜீவிக்கும் பொழுது அவரை நாம் பின்பற்றுகிறோம். அவரை பின்பற்றுகிறோம் என்றால் அப்படியே அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். என்ன என்ன அர்த்தம்? அவர் முன்னே நாம் பின்ன போயிட்டே இருக்கிறோம். அவர் எப்பயும் அப்போ அவர் நம்ம முன்னே போயிட்டே இருக்கிறார். அப்படி ஜீவிக்கின்ற ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில தான் இயேசு கிறிஸ்து முன்னே போய்கொண்டே இருக்கிறார். அந்த சுவடை பார்த்து கால் சுவடை பார்த்து நாமும் பின்ன போனாலே போதும். எங்கே வழி நம்ம வாழ்க்கையில் திறக்குதோ அந்த வழியில் போயிட்டே இருந்தால் போதும். அவர் அப்படியே கொண்டு போய் எங்கே நம்ம சேர்க்கணும் அங்கே சேர்த்து. ஆனால் அவரை புரிந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் கண்டு போன சிறப்பா அவரை போல பின்பக்கம் தானே சாத்தான வேஷம் போட்டு நிற்பான். அவன் எங்கே கொண்டு போய் செய்யணும் அங்கே அவன் கொண்டு போய் சேர்ப்பான். அதனால் எங்கே பார்க்கணும் வசனத்தை நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் முள்ளு சாபம் என்று போதிக்கிறவர்களிடத்தில் அதை நாம் ஏற்று சொல்லுவோம். அப்படி எல்லாம் விஷயம் அதற்கெல்லாம் அர்த்தங்கள் வசனத்தில் திட்டவட்டமாக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறதை புரிந்து நாம் ஜீவிக்க வேண்டும். ஏன் தெரியுமா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நான் சொல்கிறேன்? அதில் தான் இங்கே நித்திய ஜீவன் இருக்குது. வெறும் அவரை ஏற்றுக்கொண்டு ஞானசாரம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. அந்த வசனத்தினுடைய ஆழத்தை புரிந்து ஜீவிக்க வேண்டும். நான் சொல்லவில்லை வசனத்தில் திட்டமாக அது நான் வசனத்தை கொண்டு நாம் 2வது வசனத்துக்காக கடந்து வருவோம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் வெளியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இதை வாசிக்கும் பொழுது கொஞ்சம் எளிதா இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஈஸியான விஷயம். என்னது அன்பில் நடந்து கொள்வது? எல்லாருமேலையும் தோல்லையும் கை போட்டு பேசி நீ நல்லா இருக்கிறியா, நீ நல்லா இருக்கிறியா, நீ சாப்பிட்டியா, இந்த அட்டு பஸ் பேர் கஞ்சிருவாப்பா, இந்த இது இப்படி இந்த அன்பா வேதம் சொல்கிற அன்பு. ஒரு கண்டிஷன் அங்கே இருக்கு பாருங்க. என்ன கண்டிஷன்? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுடைய சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் வெளியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அங்கதான் கண்டிஷன் சில நேரத்தில் வழியே மாற்றிக் கொண்டு போகும். நம்ம இங்கே அன்பு கூறுகிறபடி நாம் அன்பு கூர்ந்தால் நம்ம எல்லாத்தோடலையும் கையை போட்டு சோஷியல் பழக நம்மளால முடியாது. ஏன்னால் இந்த அன்பு கூறுகிறது வித்தியாசமாக இருக்கு. எப்படி பாருங்க, மறுபடியும் வாசிக்கிறேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கை ஆக்கினார். தேவனுக்கு சுகந்த வாசனையாக கிறிஸ்து தன்னை காணிக்கையாக மாற்றும் பொழுது உலகம் அவரை வெறுத்தது. அது நீங்க யோசிக்க வேண்டும். நல்லா புரியுது உங்களுக்கு? தேவனுக்கு உகந்த வாசனையாக கிறிஸ்து நமக்காக தம்மை காணிக்கையாக கொடுக்கும் பொழுது உலகம் அவரை என்ன செய்தது? வெறுத்தது. உலகம் அவரை அங்கீகரிக்கவே இல்லை. ஆனால் தேவனுக்கு உகந்த வாசனை, நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க அதுல இருக்கிற விஷயத்தை.
தேவனுக்கு உகந்த வாசனை உலகத்துக்கு அது வெறுப்பானது. அப்படி என்றால் அது அப்படியே திருப்பி சொல்லி பாருங்க, உலகத்துக்கு உகந்த வாசனை தேவனுக்கு வெறுப்பானது. அப்படிதான் அர்த்தம். தேவனுக்கு உகந்த வாசனை உலகத்துக்கு வெறுப்பானால் உலகத்துக்கு உகந்த வாசனை தேவனுக்கு வெறுப்பாக இருக்கும். அப்ப யோசித்து பாருங்கள், நம் தேவனுக்கு உகந்த வாசனையா இருக்கணுமா இல்ல உலகத்துக்கு உகந்த வாசனையா இருக்கணுமா? அப்படி நம் உலகத்துக்கு உகந்த வாசனையா இருந்தால் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. நாம் தேவனுக்கு உகந்த வாசனையாக தான் நம்ம இருக்க வேண்டும். இருந்த அப்புறம் என்ன செஞ்சுட்டாரா? காணிக்கையாக சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்த நம்மில் அன்பு கூர்ந்தது போல. அப்ப யாரு அன்பு கூர்ந்தார்? வெறுத்தவர்களாகிய நம்மேல் தான் அவர் அன்பு கூர்ந்தார். அதனுடைய அடையாளமாக தான் சிலுவையில் அவர் நமக்காக ஜீவனே தந்தார். இன்றைக்கு தோல்ல கையை போட்டு பேசுவோம், சிரிப்போம், பேசும்போது சொன்னவருக்கு அப்படியே பிடிச்சி பேசுவாங்க. என்ன பிரதர், என்ன சிஸ்டர் எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சி ஒரு பிரச்சனைன்னு போய் கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் அது எப்படி இருக்கு. அப்படி உள்ள அன்பு அல்ல இது. உலகம் நடிக்கின்ற அன்பு, உண்மையான அன்பு அல்ல அந்த அன்பு. நமக்கு ஒரு விசுவாசிக்கு அந்த அன்பு தேவையே இல்லை. நாம் அன்பு கூற வேண்டிய விதமே வேறு. ரோட்ல போறோம்னா கல்லடிச்சு அடிக்கணும்ன்ற அன்பு அல்ல. உடனே அப்படி அடிக்க கூடாது. ரோட்ல போன திட்டுறது அடிக்கிறது கல் அடிக்கிறது அது உலகத்துக்கு வெறுப்பு, அப்படின்னா தேவனுக்கு உகந்த வாசனை அப்படி எல்லாம் அர்த்தம். எந்த விஷயத்தில் தேவன் நம்மை நேசிக்கிறார், உகந்த வாசனை ஆக்கிறார், அப்படி வரும்பொழுது எந்த விஷயத்தில் உலகம் நம்மை வெறுக்கும், அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஆக்கும் பொழுது என்ன உண்டாகுதா? நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்க. அப்படி என்றால் அதே போல அன்பில் நீங்களும் நடந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் அப்படி நீங்க நடக்கும் பொழுது தேவனுடைய கட்டளையை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். அந்த கட்டளையை நீங்கள் விசுவாசித்து அனுசரித்து நடக்கிறவர்களாக மாறுகிறீர்கள் என்றுதான் அதுக்கு அர்த்தம். பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை தொடர்ந்து அதுக்கு பார்ப்போம். கலாத்தியர் புஸ்தகம் 5:6 நான் பார்க்கும் பொழுது அங்க ஒரு விஷயம் இருக்கு. கிறிஸ்துவ இயேசுவின் இடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். எதனால் கிரியை செய்கிறது? அன்பினால் கிரியை செய்கிறது. இங்கேயும் அன்பினால் கிரியை செய்கிறது தான் சொல்லப்பட்டது. இன்னும் அந்த அன்பு எந்த அன்புன்னு இங்கு சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிச்சேதனையும் இல்லைனால் விருத்தச்சேதனமும் விருத்தச்சேதனம் இல்லாமையும் ஒன்றுமே இல்லையா? என்ன அர்த்தம்? இதை உடனே வேற விதமாக இன்டர்பிரட் பண்ணுவாங்க. பாத்தியா, கிறிஸ்துவுக்குள்ள விருத்தச்சேதனமும் விருத்தச்சேதம் இல்லாமல் இன்னும் ஒரு பிரச்சனையா இல்லையா? அப்புறம் எதுக்கு ஞான சொடுங்க விடுங்கன்றீங்க? இதை வேற விதமாக சொன்னால் ஞானஸ்நானமும் ஞானஸ்நானம் இல்லாமையும் ஒன்றுமே அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. இப்படி எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க என்றால் அதுக்கு அர்த்தம் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற என்று சொல்லி அன்பின் கிரியை செய்யாமல் நீ ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி ஞானஸ்நானம் எடுக்காவிட்டாலும் சரி அவருக்குள்ள பிரயோஜனமே இல்லை என்றுதான் அதுக்கு அர்த்தம். அதை விட்டுவிட்டு ஞானஸ்நானம் தேவையில்லை என்ற அர்த்தம் அல்ல. நல்லா படிச்சு பாருங்க, அங்கே தெரியும். இப்படிதான் தப்பா இன்டர்பிரட் பண்ணுவாங்க. கிறிஸ்துவுக்குள் விருத்தச்சேதனமும் விருத்தச்சேதனம் இல்லாமையும் இல்லை. அன்பின் கிரியை முக்கியம் சொல்லியிருக்குல்ல, அதனால நாங்கள் அன்பின் கிரியை செய்கிறோம். ஸ்கூலை கட்டுறோம், ஹாஸ்பிட்டலை கட்டுறோம், ஆஃபனேஜை கட்டுறோம், ஆனந்த ஆசிரமத்தை கட்டுறோம். இதுதான் அன்பின் கிரியைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நடனா ஞானசன் எடுக்க ஞானசம் எடுக்க லட்சுமி லோகம் நீங்கள் சொல்லிட்டு அதான் வேணும் வேண்டாம்னு சொல்லி எதுவும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியாச்சு இல்லை. அப்படி எல்லாம் அர்த்தம். கிறிஸ்து சொல்லி சொல்லியிருக்கிற பிரகாரம் அன்பின் கிரியை நீ செய்யாமல் இருந்தால் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அப்ப அன்பினால் கிரியை செய்கின்ற விசுவாசமே உதவும் என்றால் அன்பினால் கிரியை செய்கின்ற விசுவாசம் முன்னிடத்தில் இல்லாமல் நான் விருத்தச்சேதனம் செய்தவன் செய்யாதவன் செய்தவன் என்று சொல்லி பிரயோஜனமே இல்லை. நல்லா புரியுதுங்களா?
அப்படி இதை செய்ய வேண்டும் என்றால் அதை செய், அதை செய்து இதை செய், இதை செய்யாமல் நான் அதை செய்தேன்னு சொல்லிட்டு பிரயோஜனமே அதனது கர்த்தம். வேண்டாம் என்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய விஷயத்தை நீ செய்யாமல் அது செய்தால் பிரயோஜனமே அதுதான். ஸ்கூலுக்கு போனவனுக்கெல்லாம் வேலை என்னைக்குமே இல்லை இருக்கா, படிச்சு பாஸ் ஆனவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். சரி, படிச்சு பாஸ் ஆனவங்களுக்கு வேலை இருக்கா? அதுவும் இல்லை. ஆனா வேலை கிடைக்கணும்னா படிச்சிருக்கணும். நல்லா புரியுது, படிச்சவனுக்கெல்லாம் வேலை கிடையாது, ஆனா வேலை கிடைக்கணும்னா படிச்சிருக்கணும். அதே போலதான் இங்கேயும் விருத்தச்சேதனம் செய்தாலும் சரி, செய்ய விட்டாலும் சரி, நீ அன்பின் கிரியை செய்தாதான் பிரயோஜனம் இருக்கு. அப்ப அன்பின் கிரியை செய்யணுமா? விருத்தச்சேதம் செஞ்சிருக்கணும், இல்லாம இது செஞ்சுட்டு பிரயோஜனமே இல்லப்பா. அன்பின் கிரியன்றது கையிலே இல்லை, நான் விருத்தச்சேதம் செஞ்சேன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் பிரயோஜனமே இல்லை. அதான் அங்க சொல்லப்பட்டு அது வேண்டான்னு அங்க சொல்லவே இல்லை. ஆனா இதுதான் முக்கியம், இது செய்யணும்னா அது செஞ்சிருக்கணும், இது செய்யாம அது செஞ்சு பிரயோஜனம் ரெண்டும் இருக்க வேண்டும். அப்ப அன்பு இங்க அன்புன்னு தான் வருகிறது, வேற ஒன்றும் இங்கு வரவில்லை. முன்ன நம்ம அந்த வசனத்துல பார்த்தோம், தேவனுக்கு உகந்த வாசனையான காணிக்கையாக தேவன் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தது போல நீங்களும். அப்போ அங்க புரியுது, தேவன் நமக்கு சுகந்த வாசனையாக தேவன் காணிக்க ஒப்பு கொடுத்தது உலகத்துக்கு ஒருப்பானது. அந்த விஷயத்தின்படி பார்த்தால் நாம் அதற்கு ஏற்றபடி நாம் வாழும் பொழுது நம்மையும் இந்த உலகம் வெறுக்கும். அதற்கு ஏற்றபடி நாம் வாழும் பொழுது வேற விதமா வாழ்ந்து உலகம் நம்ம வெறுக்கணும்னு சொல்ல வரல, அந்த காணிக்கைக்கு ஏற்றபடி நாம் வாழும் பொழுது உலகம் நம்மை வெறுக்கும். அதுக்கு அர்த்தம் தேவன் நம்மை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை பின்பற்று என்று சொன்னால் உலகம் உங்களை வெறுக்கும், அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுங்கள், ஏனென்றால் உலகம் என்னை ஏற்கனவே வெறுத்தது அல்லவா, ஆனால் உங்களையும் வெறுக்கிறது. எதுக்காக? என்னை நீங்கள் பின்பற்றுகிறபடியினால். அதுதான் நன்மை நாம் செய்கிறோம். ஒரு வாக்கியத்தை நாம் தொடர்ந்து பார்ப்போம், 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோமே. புரியுதுங்களா? அவர் நமக்காக ஜீவன் கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். அப்ப இந்த அன்புன்றது என்னது? ஜீவனை கொடுப்பதற்கு சமமாகின்ற விஷயம். அவர் நமக்கு சிலுவையில் நித்தி ஜீவன் கொடுத்திருக்கிறார், அதனால் அன்பு இன்னதென்று நாம் நாம் புரிகிறோம் இல்லையா. அப்ப நாம் நினைச்ச அன்பு என்ன? அப்படி ஜாலியா பேசி சிரிச்சு போற அன்பு. இந்த அன்பு தேவனுக்கு விரோதமான அன்பு. இது ஒரு விசுவாசிக்கு தேவையில்லாத அன்பு. அதுக்காக சிரிக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, மனுஷனுடைய ஒரு சொன்ன சென்ஸ் சிரிப்பு தான் இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாவற்றிற்கும் என்ன உண்டு? ஒரு எல்லை இருக்கு. நாம் பழகிறதுக்கும் பேசுகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் எல்லாம் என்ன உண்டு? ஒரு எல்லை உண்டு. யாரிடத்துல நாம் பழகிறோம், எப்படி பழகிறோம், என்னத்தை பேசுறோம், எப்படி சிரிக்கிறோம், எதுக்காக சிரிக்கிறோம்ன்றதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. வேண்டும் ஒரு விசுவாசிக்கு. ஏன் தெரியுமா? அவர் சிலுவையில் நமக்கு தன்னுடைய ஜீவனை கொடுப்பதனால் அன்பு என்னதென்று நாம் புரிந்திருக்கிறோம். ஆகையினால் நீங்களும் என்ன செய்யணுமா? உங்களுடைய பிறனுக்கு ஜீவன் கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நல்லா புரியுதுங்களா? அப்ப நாமும் இன்னொருத்தங்க சிலுவையில் சாகணும்னு அர்த்தம் அல்ல. அதே போல உள்ள சிச்சுவேஷன் இன்னொருத்தனுக்காக நாம் எப்படி, எதற்காக சிலுவையில் அவர் நமக்கு ஜீவன் கொடுத்தார்? நம்முடைய வியாதி சௌக்கியமாகிறதுக்கா, இல்லைன்னா நம்முடைய தரித்திரம் நீங்கிறதுக்கா, சாபம் போறதுக்கா, பாபம் நீங்கிறதுக்கா, எதற்காக சிலுவையில் கொடுத்தார்? இதெல்லாம் இருக்கு, ஆனால் முக்கியமாக எதற்காக கொடுத்தார் அவர் சிலுவையில்? நம்முடைய
ஜீவன் நித்தியமானது அல்ல, அற்பமான ஜீவன் நம்ம. அதை நித்தியமாக கொடுக்கும்படிக்கு நித்திய ஜீவனாகிற அவர் நமக்காக சிலுவையில் ஜீவன் தந்தார். ஆமென். அதே போல பிறனுக்காக நாமும் ஜீவன் கொடுக்கணும்னு அர்த்தம். நாமும் சிலுவையில் சாகன்ற அர்த்தம் அல்ல. ஜீவன் கொடுக்கிறதுக்கு ஏற்றபடியுள்ள காரியங்கள் பிறனுக்காக நாமும் செய்ய வேண்டும். ஏன்? அவருடைய ஆத்மா கெட்டு போகிறது. தேவனுக்கு உகந்த வாசனையாக அவர் தன்னையை கணிக்க விலையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது உலகம் அவரை வெறுத்தது. அதே போல நாமும் பிறனுக்கு தேவனுடைய விஷயத்தை சொல்லும் பொழுதோ ஆவிக்குரிய விஷயத்தில் வழிநடத்தும் போதோ ஒருவேளை பிறர் நம்மை எதிர்க்கலாம். இருந்தாலும் அதை பார்க்காமல் அது நிமித்தம் அநேக நஷ்டங்கள் நமக்கு ஏற்படலாம். அநேகர் நம்மிடத்தில் விரோதத்தை உண்டு பண்ணலாம். அநேகர் நம்ம வீட்டை விட்டு வெளியில தரத்தலாம். என்னென்னமோ விதமான நஷ்டங்கள் நமக்கு உண்டாகலாம். இருந்தாலும் அதை பொறுப்படுத்தாமல் தேவன் நமக்கு நித்திய ஜீவன் தந்த அந்த அன்பை நினைத்து கொண்டு நாமும் அதே போல மற்றவர்களை வழி நடத்த வேண்டும். ஆமே. இதுதான் அன்பு. இந்த அன்பு நமக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்பில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? காண்பித்து நீங்கள் ஜீவிக்க வேண்டும். நம்ம ஒருத்தர் ஒருத்தரோட ரொம்ப சகவாசமா க்ளோஸா வாழ்வு இதெல்லாம் சொல்றதுக்கு மனசு வராது. ஏன் தெரியுமா? சொல்லியாச்சுன்னா நம்ம விட்டு அவன் நெருங்கி போயிடும். அப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும். அநேக ஃப்ரெண்ட்ஷிப் போடுவதே சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல, ஆதாயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கும். ஒரு லாபம் இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பே போட மாட்டாங்க. இந்த ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைப்போம், ஏன்னா அர்ஜென்ட்டுக்கு உதவுவாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம், ஏன்னா கொஞ்சம் வசதியானவங்க, ஏதோ அர்ஜென்ட்டுக்கு காசு பணம் கேட்டால் கிடைக்கும். இந்த ஆட்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம், வீட்டில் நல்லா விளைஞ்சிட்டு இருக்கு, ஏதோ தேவைக்கு அர்ஜென்ட்டுக்கு கொஞ்சம் அரிசி கோதுமை ஏதாவது சாப்பாடு அது கிடைக்கும். இந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கலாம், ஏன் அங்கே போட இங்கே போடன்றது அது கொஞ்சம் உதவும். இப்படி தங்களுடைய தேவைக்காக என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவை இல்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு அங்கே காரியத்திலாம் ஃப்ரெண்ட்ஷிப். இயேசு கிறிஸ்து எதுக்காக நம்ம மேல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சார்? ஏதோ நம்மால் அவருக்கு கொஞ்சம் காரியம் ஆகுமா? ஏதோ கொஞ்சம் அக்கௌண்ட்ல பேலன்ஸ்ல கொஞ்சம் ஏறத்துக்கா? எதற்காக வைத்தா? இப்போ பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுடைய பொய்யான முகத்தை பாருங்க எப்படின்னு. ஆக நாம் யோசிக்க வேண்டும் எதற்காக. ஒருத்தங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச எந்த பிரயோஜனமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப் வைப்போமா? சும்மா அவங்ககிட்ட பேசி நேரத்தை தான் வீணும். ஒரு பிரயோஜனம் இல்லாத அஞ்சு காசுக்கு பிரயோஜனம் இல்லை அவங்ககிட்ட. அப்போ நீ வைக்கிறதெல்லாம் அஞ்சு காசு பிரயோஜனத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் வசனத்தின் படியில் ஃப்ரெண்ட்ஷிப் உலக சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அல்ல. எப்படியாகும் மோகனே, என்னை தேவன் நேசித்து நித்திய அக்கினிக்குள் போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவன் கொடுத்து பரலோக வாசிகளாக எங்களை என்னை அவர் மாற்றினபடியினால் அந்த அனுபவத்துக்குள் நான் வந்திருக்கிறபடியால் நானும் பிறனை அந்த அனுபவத்துக்குள் வழி நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தை வைத்துக் கொண்டுள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு தான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் போது நம்ம ரொம்ப ஜாலியாக அப்படியே கும்பாலம் போட்டு கையும் போட்டு நம்ம இருக்க மாட்டோம். புரியுதுங்களா? நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளினை நம்ம காத்துக்கிறோம். இதனால் என்ன உண்டாகாது? கெட்ட பேரும் வராது, விரோதங்கள் சிருஷ்டிக்காது. இல்லைன்னா விரோதங்கள் உண்டாகும். உலக பிரகாரமான விஷயத்தில் விரோதத்தை கொண்டு வந்த பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குறி விஷயத்தில் விரோதத்தை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, தேவன் நம்மை நேசிக்கிறார். ஆமே. இதற்குள் நாம் வர வேண்டும். அதுதான் அந்த அன்பினுடைய அர்த்தமே தவிர வேற ஒன்றுமே. தீத்துவின் புஸ்தகம் 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டுக்கொண்டு
தமக்குரியே சொந்த ஜனங்களுக்காகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவராகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்போ எதற்காக ஒப்பு கொடுத்தார்? இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராகியம் உள்ளவர்களாக என்ன செய்யணுமா? நற்கிரியில் செய்ய பக்தி வைராகியம் என்பது நமக்கு இருக்க வேண்டும். மறுபடியும் அதே விஷயம்தான் வருகிறேன். பக்தி வைராகியம் என்பது நமக்குள் இருக்குமானால் நாம் ஒருபொழுதும் இன்னொருத்தருடைய விசுவாசத்துடனும் இன்னொருத்தருடைய சகவாசத்துடனும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டோம். ஏன் தெரியுமா? அந்த பக்தி வைராகியம் நமக்குள் இருக்கும். அந்த பக்தி வைராகியம் உள்ளுக்குள் இருந்தால்தான் என்ன உண்டாகும்? ஒரு சிறு ஆவிக்குரிய தவறு நம்ம எங்கேயாவது கண்டால் நமக்கு அது உடனே புரிந்து கொள்ள முடியும், நம்மளால சகிக்கவும் முடியும். ஏன் தெரியுமா? பக்தியும் வைராகியமும் இருக்கிறதுனால. உலக பிரகாரமாக யோசித்து பாருங்க, வைராகியம் வருதுன்னா அர்த்தம் அவன் செய்வதெல்லாம் நம்ம தப்பு கண்டுபிடிப்போம். ஏன்? அவனோட நமக்கு வைராகியம் இருக்கு இல்லையா? அவன் நன்மை செய்தாலும் நமக்கு தப்பு தான், அவனை கண்ட நமக்கு பிடிக்காது, அவனோட ரொம்ப வைராகியம் உடனே இருக்கு. உலக பிரகாரம் பார்த்தா ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வைராகியம் அல்ல, ஆவிக்குற சம்பந்தப்பட்ட வைராகியம். நான் பக்தி வைராகியமாக இருக்கும்படி, அப்போ வைராகியம் பக்திக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்குமானால் நாம் ஒருபொழுதும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். காம்ப்ரமைஸ் என்றால் ஒப்புருவாகுதல். அது பரவாயில்லை, என்னவா இருந்தாங்க விசுவாசம் எங்கிட்ட இருக்கு, அது என்ன பொறுத்தது? அவனை பொறுத்து என்ன இருக்கு? அப்படிதான் காம்ப்ரமைஸ் ஒப்புருவாக இருக்கு. அவனோட எல்லா விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் நமக்கு இருக்கும். வைக்கும்போது என்ன ஆயிடுது? அந்த பக்தியும் பக்திக்கேற்ற வைராக்கியம் இல்லாததனால் நாம் ஒப்புரவாதியாகி அவனிடத்தில் இருக்கின்ற சம்பிரதாயங்களும் அவனிடத்தில் இருக்கின்ற சுபாவமும் நமக்குள் வந்துடும். ஒரு அவன் சுத்தமாயிடுவான், நம்ம இதில் குடியிருக்கும். ஏன் தெரியுமா? பக்தி வைராக்கியம் இல்லை. இப்படி கிறிஸ்துவுக்குள் பக்தி வைராக்கியம் இல்லாமல் ஞானஸ்நானம் எடுத்தா என்ன, ஞானஸ்நானம் எடுக்கலன்னா புரிதல்ல வசனத்துடைய அர்த்தம். அன்பின் கிரியையே முக்கியம். இப்போ புரியுதா? இப்போ ஞானஸ்நானம் எடுத்தாலும் எடுக்கலாம், என்ன ஒரு கவலையும் வேண்டாம். நீங்கள் எடுத்தாலும் சரி, எடுக்க விட்டாலும் சரி, கர்த்தருக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன் தெரியுமா? உன்னிடத்தில் நன்மையின் கிரியை இல்லை, பக்தி வைராக்கியம் என்பது இல்லை. அப்படி எடுத்தாரா எடுக்க காட்டிக்கணும், அதான் அந்த வசனம் அர்த்தம். இல்லாம கிறிஸ்துக்கள் வரதுனால எடுக்கணும் அவசியம் கிடையாது, எங்க வேண்டானும் வேண்டும் சொல்லியிருக்கு, இஷ்டம்னு சொல்லியிருக்கு, அந்த எல்லாம் அது தப்பான இன்டர்பிரேஷன். அப்ப பக்தி வைராகியம் என்பது ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய விஷயம். அவருக்கு அந்த வைராகியம் இருந்தது. யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனாலதான் சொன்னார் பரிசேயரே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார், நீங்கள் வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று சொன்னார், நீங்கள் பரலோகம் போக மாட்டீர்கள், போகிறவர்களை விடுவ மாட்டீர்கள் சொன்னார். எதனால? பக்தி வைராகியம் அவருக்குள் இருந்தது, அதன்படி நாமும் அவரை அன்பு வைத்து வாழ வேண்டும் என்றதுக்காக தான் நமக்காக ஒரு சிலுவையில் நித்திய ஜீவன் தந்தாராமே. சும்மா நம்ம ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் சொல்லி பேசி நடக்கிறதுக்கு அல்ல அவர் இந்த வேலை செஞ்சு. எந்த வேலை செய்யும் பொழுதும் எந்த பழக்கத்தில் நாம் இருக்கும் பொழுதும் யோசித்து பார்க்க வேண்டும், பக்தி வைராகியம் எனக்குள் இல்ல. நானும் எல்லாத்துக்கும் ஆமம் போட்டு நடக்கிறவனா? எல்லாவற்றுக்கும் ஆமம் போட்டு நடக்கிறீங்கன்னா உங்களிடத்தில் பக்தி வைராகியம் இல்லை. உங்களிடத்தில் ஞான ஸ்நானமும் எடுத்தாலும் சரி, எடுக்க விட்டாலும் சரி, அது பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கு. மறுபடியும் வாசிக்கிறேன், அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும். அப்போ பக்தி வைராகியம் உள்ளவர்கள் யாருக்கு சொந்த ஜனங்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனங்கள். ஆமே, பாரு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அப்ப எல்லாத்துக்கும்
கேட்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமேன் அல்லேலூயா போடுற கூட்டமா நம்ம இருக்கவே கூடாது. எதை கேட்டாலும் சோதித்து பார்க்க வேண்டும், எதை பார்த்தாலும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பக்கத்தில் ஒன்று பார்த்து ஆண்டவர் நேசிக்காரன் சொல்லுப்பா, உடனே எல்லாரும் God loves you, God loves you. என்ன சொன்னாலும் தெரியுமா இல்லைன்னு தெரியாதா? நீ எல்கேஜி பசங்களா? அது வெளிநாட்டுக்காரன் செய்யறத பார்த்து இவனும் காப்பிடிக்கிறான். ஆனால் வெளிநாட்டுக்காரனுக்கு அதுதான் அவனுடைய முத்திரை. எப்பவுமே லவ் யூ லவ் யூன்னு சொல்லணும், இல்லைன்னா அவனை நேசிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு சைக்கோலஜி சொல்லி கொடுக்குறேன். புருஷன் காலையில் எழுந்திரிச்சோடனா மனைவி பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும், உடனே மனைவி புருஷனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். இது நாலு நாள் மூணு நாள் தொடர்ந்து சொல்லணும். அதுக்கு அர்த்தம் புருஷனுக்கு இன்னொரு செட்டப் இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அங்கே அங்கே டீச்சிங். நான் உண்மைதான் சொல்கிறேன், அங்கே போயிட்டு வந்தவங்க கேட்டு பாருங்க, அப்போ தெரியும். இப்போ டெய்லி காலையில் புருஷன் எழுந்திரிச்சு ஆண்டவரே சோதனை சொல்கிறான் இல்லையோ கொண்டாடிய பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லணும். மூணு நாள் தொடர்ந்து சொல்லணும், சொல்லணா சொல்ல விட்டால் அதுக்கு அர்த்தம் அவனுக்கு வேற கனெக்ஷன். உடனே என்ன பண்ற, அவனோட வாழாத டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்க, அதான் நடக்குது. இப்படிதான் இருக்கு. அதே போல இவன் இங்க சொல்லிக் கொடுக்குறான் சர்ச்சில். அதை பார்த்து இங்க நீ இங்கிலீஷ் காட் சேனல்ல பார்த்தா தெரியும், இங்கிலீஷ் மெசேஜ் கொடுக்கும்போது Can you say God love you? Each, everybody is அவரை இங்க பார்த்து God love you, God loves you சொல்றான். இவனும் அந்த காப்பி அடிச்சான். பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லு கர்த்தரை நேசிக்கிறார், இங்க இருந்து பார்த்து கர்த்தரை நேசிக்கிறார் சொல்லணும் தெரியாத இருக்கிறவங்க கர்த்தரை நேசிக்கிறாருன்னு. இப்படி ஈ அடிச்ச காப்பி மாதிரி செய்யறாரு. ஏன் சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது, ஏதாவது சொல்லி ஜனங்களுடைய சிந்தனையை இழுக்கிறானே தவிர அது சொல்றதுல ஆவியும் ஜீவனம் இருக்கான்ற சிந்தனை இல்லை. அப்படி சொல்லி சொல்லி என்னாச்சு, இப்போ எல்லாத்துக்கும் ஆமை நாளையிலே சொல்ற மாதிரி ஆச்சு. இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதனாலதான் முள் என்றால் என்ன, சாபம் கொண்டாந்தாச்சு. இயேசு கிறிஸ்து பவுலோலாம் சொல்லியிருக்கு, முள் என்றால் என்ன, உலகத்தின் மேலுள்ள என்னுடைய ஆசைன்னு சொல்லி, அது உன்னுடைய விசுவாச வாழ்க்கையில் முள்ளுடான்னு சொல்லியாச்சு. அதே உன்னை கொட்டிக்கிட்டே இருக்கும், உன்னை கண்ணி கொடுக்க முடியும். அப்போ உலக ஆசை உனக்கு வேண்டாம். இங்க போதனை வருது, முள் என்றால் என்ன, சாபம் மண்டல முள். பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லு, இவனை பார்த்து சொல்லு, அவனை பார்த்து சொல்லு. அப்போ அதையும் சொல்லியாச்சு. உண்மையான விஷயத்தில் இருந்த வெளியிலையும் போயாச்சு. ஆனால் விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நம்மை தேவனுக்கு உகந்த மக்களாகி மாற்றி பக்தி வைராகியத்துடன் நாம் இருக்கும்படிக்கு. அப்ப தேவனுடைய மக்களாக நாம் மாறணும் என்றால் நம்மிடத்தில் இருக்கிற ஒரு சுபாவமே பக்தி வைராக்கியம். ஆமே, இந்த பக்தி வைராக்கியம் நமக்குள் அணு தினமும் பழகி பெருக பெருகதான் என்ன உண்டாகும், ஒரு தவறான போதனை வந்தால் அந்த வைராக்கியமே தடுக்கும். அதை உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு விஷயத்தை பார்த்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும், ஏய் இது ஏமாத்திரம், ஏன் இந்த மாதிரி போட்டோ போட்டிருக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி பயணம் செஞ்சிருக்கிறாரு, தேவையில்லாத விஷயமா செய்து சிந்தனை எப்போ வரும், பக்தி வைராக்கியம் இருந்தால். பக்தி வயர நமக்குள் இல்லாவிட்டால் தோத்திரம் சொல்றா தோத்திரம், ஆமை சொல்றா ஆமை, உக்காரு உக்காரு, நில்லு நில்லு, கையை தூக்கு கை தூக்கம் அப்படியே இருப்பான். அவ்வளவுதான், எல்லாரும் கை தூக்க ஆராதனை செய்வோம், உடனே எல்லாரும் கை தூக்க, எல்லாரும் கை அடிச்சு தேவையான ஆராதிப்போம், உடனே எல்லாரும் கை அடிச்சு ஆராதிப்போம். இப்படிதான் இருக்கு. மீன் சுவிச் ஆன் பண்ணா மிஷின் வேலை செய்யற போல நமக்கு தவிர இதயத்தில் இருந்து வருகிறது அல்ல. ஆனால் பக்தி வாரியாக்கத்துடன் நாம் இருக்க வேண்டும். அவர் யார் தெரியுங்களா, யார் அவரில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் எல்லா விஷயத்திலையும் அந்த பக்தி வைராகியத்தை கடைபிடிப்பார்கள். ஒருத்தோட பேசுற விஷயமா இருக்கட்டும், சாப்பிட்ற விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், அதில் பக்தி வைராகியம் அவர்களுக்கு இருக்கும். ஏன், தேவன் நமக்காக சிலுவையில் தேவனுக்கு உகந்த வாசனையாக காணிக்கை பெரியாக ஒப்பு கொடுத்த நிமித்தம் நான் அவருக்கு சொந்தமுள்ளவன் ஆனபடியினால் அந்த பக்தி வைராகியம் எனக்குள் இருக்கு. இல்லைன்னா எனக்கு என்ன இருக்கு, ஏதோ போன கடப்பு தேங்க வழிப்புள்ளையர்ன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு விஷயம். எதை செய்யறதுக்கு நமக்கு எந்த சிந்தனையும் இல்லை. ஒரு உபதேசி
சபைக்கு வரும்போது குசினிக்காரங்கிட்ட சொன்னானா, கிச்சனில் வந்துட்டேன், டேய் கோழியை நான் முடிச்சு வரத்துக்குள்ள கால் பகுதியெல்லாம் ஃப்ரை பண்ண, பிரஸ் பீஸ் எடுத்து குழம்பு வச்சுக்கோன்ட்டான். சரின்ட்டான். இவருங்க காரசாரமான மெசேஜ் நடந்துட்டு இருக்கு. இவன் எல்லா வேலை சேர்த்து கடைசியில் கோழிக்கிட்ட வந்துட்டான். ஐயோ, அவர் என்ன சொல்லிட்டு போனாரே, ஞாபகமே இல்லை. உடனே பின்னாடி வந்து நின்றான் சர்ச்சுக்கு பின்னாடி. ஏன்னா எல்லாரும் இவரை தானே பார்த்துட்டு இருக்கிறது. பின்னாடி வந்து நின்றான். கோழியை பார்த்து இப்படி ஆட்டி காட்டாம என்ன செய்யணும்னு சொன்னால் மறந்துட்டேன்னு. அப்போ அவர் பேரை பார்த்து சொன்னார், தாமாசன் அவர் பேர், குஷினிக்காரன் பேர். தாமாசன் கால ரெண்டும் ட்ரை பண்ண அலேலியா, ஜனங்களாம் அலேலியா, அது அலேலியா சொல்லு சார். அவன் சொல்கிறான், அவங்க ஐடியாவோட சொன்னான், தாமாசே கால ரெண்டும் ட்ரை பண்ணு, மற்றதே குழம்பு மாங்க அலேலியா ஸ்தோத்திரம், ஜனங்கள்லாம் அலேலியா ஸ்தோத்திரம். அவன் புரிஞ்சிடுச்சு, அவன் போயிட்டான். கால் ப்ரையம் போனால் உடம்பு கொண்டு போய் குழம்பு வச்சான். எதுக்கு அலேலியா ஸ்தோத்திரம்? ஞாபகம் இல்லை. எதை சொன்னாலும் அல்லேலியா, எதை சொன்னாலும் சொற்காத. அப்படிதான் இருக்கு. வைராக்கியம், பக்தி வைராக்கியம் என்பது ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாத்தான் நம்மை தவறான விஷயத்துக்குள் கொண்டு போவான்.